அதிமுக பொதுச் செயலாளரா சசிகலா நியமனம் செல்லாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொண்டு கொடுத்தாங்க அதிமுக எம்பி சசிகலா புஷ்பா. இதே புகார தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்தாரு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு அணியின் அதிமுக எம்பியான மைத்ரேயன். இது குறித்த விவாதம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஆர்கி நகர் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படுச்சு. இருதரப்பு வாதத்தின் இறுதியில இரட்டை இலட்சணத்தை முடக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டாங்க. மேலும் இந்த உத்தரவு தற்காலிகமானதுதான். இருதரப்பினரும் நியாயமா நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கோம். ஏப்ரல் 17 அடுத்த கட்ட விசாரணை நடக்கும்னு தெரிவிச்சாங்க. அதன்படி வரும் 17 தேர்தல் ஆணையத்தின் விசாரணை நடக்க இருக்கு. இன்னும் 10 இருக்கிற நிலையில எந்த சூழலையும் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவான ஒரு நிலை வந்து ஆணையம் எடுத்துடக்கூடாதுங்கிற பதற்றத்துல இருக்காரு தினகரன். அதிமுக அம்மா கட்சி நிர்வாகி ஒருத்தங்க சொல்லும் போது ஆர்கிடக தேர்தல்ல நியாயப்படி எங்களுக்கு தான் இரட்டை இலட்சணம் வழங்கப்பட்டிருக்கணும். தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் தாக்கல் செஞ்ச பிராமண பத்திரத்தை அதிமுக இருக்கிற அம்மா பேரவை, இளைஞர் பாசறை, எம்ஜிஆர் மன்றம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகள் நிர்வாகிகள் கிட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்கோன்னு சொல்றாங்க. மாவட்டத்தில் இருக்கிற வட்டம், பகுதி, ஒன்றியம், கிளைன்னு அனைத்து நிர்வாகிகள் கிட்டையும் கையெழுத்து வாங்கும் வேலையை வேகப்படுத்திருக்காரு தினகரன். மாவட்டத்துக்கு 30,000 கையெழுத்துகள் வாங்கணுங்கிறதான் தலைமையின் உத்தரவு. 10 நிர்வாகிகள் கையெழுத்துடன் கூடிய ஆதாரத்தை ஆணையத்துல சமர்ப்பிக்கும் முடிவில் இருக்காரு தினகரன். இதுல அவர் வெற்றி பெற்றாதான் துணை பொதுச் செயலாளர் பதவியும் சசிகலாவின் பொதுச் செயலாளர் பதவியும் தப்பிக்கும். ஆனா பன்னீர்செல்வம் அணியின் ஆதரவாளர்களோ எம்ஜிஆர் வகுத்து கொடுத்த கட்சி விதியின் அடிப்படையில் தான் தேர்தலை நடத்தணுங்கிறதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். பொதுக்குழு உறுப்பினர்களை கட்டாயப்படுத்தி தான் பதவிக்கு வந்தாங்க சசிகலா. நியாயமான முறையில தேர்தல் நடந்தா அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களும் எங்களுக்கு ஆதரவாக தான் வாக்களிப்பாங்க. நேரம் இன்மையாலதான் இவ்வளவு ஆதாரங்களை கொடுக்க முடிஞ்சது. அவகாசம் கிடைச்சா 1.5 கோடி தொண்டர்களுடைய கையெழுத்தையும் வாங்கி கொடுப்போம்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எடுத்து சொன்னோம். இதை ஏத்துக்கிட்டு தான் சின்னத்தை முடக்கியிருக்காங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகள். அதிமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் எங்க பக்கம் தான் இருக்காங்க. சின்னத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த கட்சி எங்க பக்கம் தான் வரப்போகுதுன்னு சொல்றாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.